இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பிஎஸ்சி ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பற்றி தான் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இது எந்தெந்த கவர்மெண்ட் காலேஜஸ்லாம் இருக்குது அண்ட் இதோட ஹையர் ஸ்டடீஸ்லாம் என்னென்ன அண்ட் இதோட சேலரி எவ்வளோ இருக்கும், அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்ஸ்லாம் எப்படி இருக்கும், இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் இந்த ரேடியோகிராஃபின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே, சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ, அல்ட்ராசவுண்டு, ஸோ இதெல்லாமே நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இது மூலமாக நம்ம இன்னர் பாடியில் ஏதாவது ஃபால்ட் ஆயிருக்கா அப்படிங்கிறத டயக்னோஸ் பண்ணுறது தான். அண்ட் டயக்னோஸ் மட்டும் பண்ணாமல் இதுக்கு வந்து தெரப்பியும் கொடுக்கறது நம்மளோட ரேடியோகிராஃபியில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கேன்சர், டியூமர் இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்கெல்லாம் ரேடியேஷன்ஸ் மூலமாக ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்து அதை க்யூர் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த ரேடியோகிராஃபி அண்ட் இமேஜிங் டெக்னாலஜிங்கிறது. ஸோ நீங்கள் பிஎஸ்சி முடிக்கிறீங்கன்னா பிஎஸ்சி முடிச்சதுக்கப்புறம் ஒரு டெக்னீஷியனாக ஒரு அசிஸ்டன்ட் லெவலில் தான் உங்களால் ஜாயின் ஆக முடியும். அதுக்கு ஜென்ரலாக எவ்வளோ சேலரி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு 7,000-10,000 அந்த மாதிரி ரேஞ்சிங்கில் தான் இருக்கும். அண்ட் இதுவே நீங்கள் பிஎஸ்சி மட்டும் முடிக்காமல் பிஎஸ்சி பண்ணதுக்கப்புறம் எம்எஸ்சி இன் ரேடியாலஜி பண்ணலாம் நீங்கள். அது முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு சேலரி கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். அண்ட் இது யாரெல்லாம் ரெக்ரூட் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ், அதே மாதிரி டிஃபென்ஸ் சைடு உங்களுக்கு நிறையா ஜாப் இருக்கும். அண்ட் எஜுகேஷனல் இன்ஸ்டியூட், நீங்கள் ஒரு எம்எஸ்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் எம்ஃபில், பிஹெச்டி அந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா நீங்கள் ரிசர்ச் சைடும் போகலாம் அண்ட் டீச்சிங் ஃபீல்டையும் உங்களால் போக முடியும். இதோட ஜாப் ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரே டெக்னீஷியனாக உங்களால் ஆக முடியும். அதுக்கு சேலரி பார்த்தீங்கன்னா 7,000-10,000 அந்த மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தெரப்பி ரேடியோகிராஃபர், ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு இந்த பொசிஷன் கிடைக்கும். இதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் 30,000 உங்களுக்கு சேலரி இருக்கும். ஸோ தெரப்பினாலே அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது, இந்த ரேடியேஷன் மூலமாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கறது தான் இந்த தெரப்பி ரேடியோகிராஃபருங்கிறது. ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு சேலரி நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரேடியேஷன் ப்ரொடக்ஷன் ஸ்பெஷலிஸ்ட்னு சொல்லிட்டு, இது வந்து அதுக்கு யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கா, இல்லைனா அது ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை கரெக்டாக ரிப்பேர் பண்ணுறது, இந்த மாதிரி உள்ள ஆப்ரேஷன்ஸ்லாம் இவங்க பண்ணுவாங்க. இதுக்குமே உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆயிடுச்சுன்னா ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு 35,000 அந்த மாதிரிலாம் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆக ஆக அந்த ஹாஸ்பிட்டலில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம், அந்த மாதிரி ஜாபும் இதில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டயக்னோஸ்டிக் ரேடியோகிராஃபர், ஸோ டயக்னோஸ் பண்ணி சொல்லுவாங்க இல்லைங்களா, இது வந்து இந்த இடத்துல இவ்வளோ தான் ஆயிருக்கு, இவ்வளோ ஃப்ராக்சர் ஆயிருக்கு அப்படிங்கிறத இந்த ஸ்கேன் மூலமாக டயக்னோஸ் பண்ணி சொல்கிறது தான். இதுக்குமே ஸ்டார்டிங்கில் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 அந்த மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் போக போக அதிகமாகும். இதுவே நீங்கள் எம்எஸ்சிலாம் முடிச்சுட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக சேலரி அதிகமாக தான் இருக்கும். ஸோ பிஎஸ்சி வந்து உங்களுக்கு டியூரேஷன் பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் அண்ட் எம்எஸ்சி டியூரேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 இயர்ஸ். இந்த பிஎஸ்சி இன் ரேடியோலஜி படிக்கிறதுக்கு நீங்கள் 12th ஃபிசிக்ஸ், ஹெமிஸ்ட்ரி, பயாலஜி இது 3 சப்ஜெக்டும் படிச்சிருக்கணும். இதுவே நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், ஹெமிஸ்ட்ரி, பாட்னி, ஜுவாலஜி. ஸோ பயாலஜியில் தான் உங்களுக்கு வந்து 100 மார்க் இருக்கும், ஃபிசிக்ஸ் ஹெமிஸ்ட்ரியில் 50-50 இருக்கும். ஸோ அது பார்த்துக்கோங்க. ஸோ பயாலஜியில் தான் நீங்கள் அதிகமாக ஸ்கோர் பண்ணணும். அண்ட் இதுக்கு கவர்மெண்ட் காலேஜஸ் எங்கெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக இந்த பிஎஸ்சி கோர்ஸ், நான் வந்து சொல்கிறது பிஎஸ்சி கோர்ஸு, ஆல்மோஸ்ட் எல்லா காலேஜஸுமே உங்களுக்கு எம்டி இன் ரேடியாலஜி இருக்குது. அப்படின்னா அவங்க எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு அதில் ஸ்பெஷலைஸ் பண்ணுவாங்க, எம்டி பண்ணுவாங்க. அந்த கோர்ஸ் வந்து நிறைய காலேஜில் இருக்குது. பட் பிஎஸ்சி மோஸ்ட்டாக எந்தெந்த காலேஜஸ்க்கு பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் இருக்கிற கவர்மெண்ட் காலேஜ், அதே மாதிரி கேஏபி விஸ்வநாதன் மெடிக்கல் காலேஜ், திருநெல்வேலி மெடிக்கல் காலேஜ், விழுப்புரம் அண்ட் டாக்டர் எம்ஜிஆர் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி, இந்த காலேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஎஸ்சி கோர்சஸ்னு இருக்குது. இதில் வந்து பிஎஸ்சி கோர்சஸ் மட்டும் இல்லாமல் டிப்ளமோ கோர்சஸும் உங்களுக்கு இருக்குது. அதில் எந்தெந்த காலேஜில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருவாரூர் மெடிக்கல் காலேஜில் இருக்குது, அதே மாதிரி தஞ்சாவூர் மெடிக்கல் காலேஜ், கவர்மெண்ட் கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ், கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ், ராஜா முத்தையா மெடிக்கல் காலேஜ், இது எல்லாமே நான் சொல்கிறது வந்து கவர்மெண்ட் காலேஜ் தான் உங்களுக்கு. அதே மாதிரி விழுப்புரத்தில் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் அண்ட் கோயம்புத்தூர் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ், ஸோ இந்த மாதிரி காலேஜஸ்லாம் உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இந்த கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிப்ளமோ இன் ரேடியோ தெரப்பின்னு ஒரு கோர்ஸ் இருக்குது, அதே மாதிரி டிப்ளமோ இன் ரேடியோ டயக்னோசிஸ் இந்த மாதிரி செப்பரேட்டாக வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு காலேஜுக்கும் டிஃபர் ஆகும். நீங்கள் கவுன்சிலிங் போகும்போது அது கரெக்டாக எந்தெந்த காலேஜில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆல்மோஸ்ட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இவ்வளோ காலேஜஸில் தான் பிஎஸ்சி இருக்குது. அண்ட் அதே மாதிரி அடுத்து சொன்னது எல்லாமே உங்களுக்கு டிப்ளமோ கோர்சஸ்லாம் இருக்குது. ஸோ நீங்கள் கவர்மெண்ட் காலேஜில் சேரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களோட கட் ஆஃப் மார்க் வந்து அதிகமாக தான் இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு சீட் கிடைக்கும். ஓகேங்களா, கவர்மெண்ட் காலேஜில் படித்தா தான் உங்களுக்கு ஃபீஸும் ஆல்மோஸ்ட் ஒரு 5,000-8,000 அதோட முடிஞ்சிடும். இதுவே ப்ரைவேட் காலேஜில் நீங்கள் சேர்ந்தீங்கன்னா மினிமம் உங்களுக்கு அந்த 3 இயர்ஸுக்கே 2 லேக்ஸ்லாம் ஆகலாம், மினிமம் தான் அது. இதுவே நல்ல காலேஜில் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக மேக்ஸிமம் 5 லேக்ஸ்-7 லேக்ஸ் அந்த மாதிரிலாம் போகலாம். அண்ட் அதே மாதிரி இந்த பிஎஸ்சி கோர்ஸ் நீங்கள் படிக்கும்பொழுது மோஸ்ட்டாகவே 3 இயர்ஸ் படிப்பீங்க, அதுக்கப்புறம் 1 இயர் இன்டர்ன்ஷிப் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் இதில் கவர்மெண்ட் ஜாப் எப்படி கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்ரி சைடு இதில் வந்து உங்களுக்கு நிறையா ஜாப் இருக்கும்.
சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அந்த எஸ்எஸ்சி மூலமாக உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அப்போ நீங்கள் அந்த எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணி எழுதுனீங்கன்னா உங்களால் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாபுக்கு போக முடியும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதில் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்னு ஒரு ரோல் இருக்குது, அதுவும் உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப் ரோல் தான். இது யார் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பிஎஸ்யூ பப்ளிக் செக்டர் இன்சூரன்ஸ், இந்த கம்பெனிலாம் நிறைய ஹாஸ்பிட்டலோட டைப் பண்ணியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்சிஐஎல் செயில் அண்ட் பிஏஆர்சி பாபா அட்டாமிக் ரிசர்ச் சென்டர், இதிலலாம் உங்களுக்கு இந்த சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் ரோலுக்கு வந்து அவங்க கால் ஃபார் பண்ணுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு உங்களோட குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அப்போ தான் இந்த மாதிரி ஜாப் ரோலுக்குலாம் உங்களால் போக முடியும். இதுக்கெலாம் வந்து சேலரி வந்து நல்லா அதிகமாக தான் இருக்கும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருந்துச்சுன்னா இதுலேயும் உங்களுக்கு எக்ஸாமும் இருக்கலாம். அண்ட் அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்பில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ்லேயும் உங்களுக்கு நிறையா ஜாப்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் கவர்மெண்ட் சைடில் உள்ள உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அண்ட் அதே மாதிரி இதில் நீங்கள் ஓன் ஸ்கேன் சென்டரும் ஆரம்பிக்கலாம். பட் இதுக்கு பார்த்தீங்கன்னா எம்டி ரேடியாலஜிஸ்ட் இருப்பாங்க, அப்படின்னா ரேடியாலஜி டாக்டர் இருப்பாங்க, அவங்களோட கைடன்ஸ்க்கு கீழே தான் உங்களால் அந்த ஸ்கேன் சென்டர் வைக்க முடியும். ஓனாக செப்பரேட்டாக வைக்க முடியாது. அண்ட் அதே மாதிரி டயக்னோஸ் பண்ணுறதுலேருந்து எல்லாத்தையுமே அந்த டாக்டர் கீழே, அப்படின்னா அந்த டாக்டர் கூட கன்சல்ட் பண்ணி தான் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஓனாகவும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். அண்ட் அதே மாதிரி ஒரு அசிஸ்டன்ட் லெவலுக்கு போனால் போதும்னு நினச்சிங்கன்னா சர்டிஃபிகேட் கோர்சஸ் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் அந்த மாதிரி இருக்கும். அண்ட் அதுவே டிப்ளமோ கோர்சஸ்னால் உங்களுக்கு 2 இயர்ஸ் இருக்கும். பட் டிப்ளமோ கோர்சஸ்க்குமே எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் 12th முடிச்சிருக்கணும். அண்ட் பிஎஸ்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ்லேருந்து 4 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் ரேடியாலஜி படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக படிக்கலாம். இதுக்கு ஃப்யூச்சர் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பாப்புலேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. அண்ட் அதே மாதிரி இப்போ இருக்க காலகட்டத்தில் நிறையா பேர் வந்து பயந்துக்கிட்டே நிறையா ஸ்கேன்லாம் எடுக்கிறாங்க. ஸோ இந்த ரேடியாலஜி ஃபீல்டுக்கு வந்து எப்போதுமே நல்ல ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை எடுத்து படிக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் ஆல்மோஸ்ட் என்னென்ன காலேஜஸ்லாம் இருக்குது, இந்த கோர்ஸை பற்றின டீட்டெயில்ஸ் என்ன, அண்ட் அதே மாதிரி ப்ரைவேட் அண்ட் கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்லாம் என்னென்னு பற்றி நம்ம டீட்டெயிலாக சொல்லியிருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு தோணுச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி அண்ட் 10th and 11th 12th முடித்த ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட்டும் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.